இன்னைக்கு நீயா நானா என்ன விஷயம் பேச வருகிறது? ஆக்சுவலா இந்த மாசம் முழுக்கவே நம்ம சாப்பாட்ட பத்தி தான் பேசுறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. ஒரு ஃபுட் மந்த், லவ் அண்ட் ஃபுட். லவ் இல்ல மச்சான், பிப்ரவரி மாதத்தை நீ ஆனா எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலான உணவை ஒட்டிய தலைப்புகளாக நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம ஊர் உணவு தின்பண்டங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் லைட்டா கொஞ்சம் இருக்குடா. அது என்னெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குது? ஏன் போர் அடிக்குது? கிளப்பி விட்டானயா. இங்க இருந்து பயங்கர ஸ்டைலிஷா இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? இதுல கடைசி என்ன பாட்டு கேட்டீங்க? செரண்டிபிட்டி. இப்படி பொம்பளை பிள்ளை முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க? செரண்டிபிட்டி. பிடிஎஸ் சாங். என்ன நம்ம ஊர் ஸ்நாக் எது போர் அடிக்குது? கொழுக்கட்டை, அதிரசம். வேணாண்டா, நான் ஏற்கனவே வந்து குடுக்கடா. முறுக்கு, அப்புறம் வந்து ரவா உருண்டை. 1 ரவா உருண்டை, 2 ரவா உருண்டை, 3 இந்த பாடி எவ்வளவு தாங்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். ஏன் ரவா உருண்டை பிடிக்கல? தொண்டையில வந்து மாட்டிக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கியா? தொண்டையில அடைக்குது ஒரு மாதிரி. ரவா உருண்டை வந்து தமிழ்நாட்டுல இருந்து தூக்கி வாங்கி நினைக்கிறேன். கொழுக்கட்டையே வந்து உள்ள ஸ்டஃப் வச்சு வெளில இருக்கும்ல, அது உள்ள ஸ்டஃப் பிடிக்கும். பட் வெளியே இருக்கிற அந்த பாயில் பண்ணவது பிடிக்காது. ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பட்டீங்க. என்ன அது? என்ன தொண்டையில என்ன பண்ணுது? டங்குக்கு மேல உங்களுக்கு அது என்ன என்ன சொல்றது, கொஞ்சம் சாப்பிடும் போது ஒட்டுதா? எனக்கு வந்து புட்டு பிடிக்காது. அப்புறம் வந்து உருண்டைன்னு சொல்லி நிறைய உருண்டை செய்வாங்க. என்ன கருமையா இது? எதுவுமே பிடிக்காது சார். பானிபூரி பிடிக்குமா? பிடிக்கும் சார். அது அப்படியே தொண்டையை போய் என்ன பண்ண, அப்படியே அறுத்துக்கிட்டு போவோம் உள்ள. ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. இப்போ ஊருக்கு போகும்போது எல்லாம் சேவ் வாங்கிட்டு வருவாங்க. அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா இருக்கும், அப்புறம் மூட்டை மூட்டையா வாங்கிட்டு வந்துருவாங்க. என்ன சில்லி குத்தலடா, வேற யாரை சொல்லணும்? அப்பனே சொல்லணும். தொட்டுக்க வேணும்னா கூட சேவ் எடுத்து சாப்பிட்டுக்கோ. ஆமா, இந்த ஸ்நாக்கை சைட் டிஷ் ஆக்குற வேலை பண்ணுவாங்க பாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். எனக்கு எங்க அம்மா செய்யற சீடை பிடிக்காது. உன்ன கூட தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் எங்க அம்மா வெல்லம் போட்டு செய்யற எந்த ஸ்வீட்டுமே எனக்கு ஸ்வீட் பத்தாத மாதிரியே இருக்கும். அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்லை தின்ன மாதிரி இருந்துச்சா? அச்சுமுறுக்கு. அது சும்மா சாப்பிடும் போது இங்க இங்க சிக்கிக்கிறோம், இல்லாட்டி இங்க சிக்கிக்கிறோம். அதை எடுக்கிறதே ஒரு தனியா வேலையா இருக்கு. ரெண்டு காதல ஏறுது, ரெண்டு கழுத்துல ஏறுது, ரெண்டு கடவாயில ஏறுது. முறுக்கு மிச்சர். அது சாப்பிடும் போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பிடிக்கல. என்ன டிஸ்டர்பன்ஸ்? பப்ளிக் எதுவும் நாய்ஸ் பொல்யூஷன் எதுவும் வருதா? சூப்பர் மச்சான், பஞ்ச் மச்சான், பஞ்ச் மச்சான். சார், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் சார். ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்கி சார்? அப்படியே பார்த்தேனே, ஏ வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் லுக்கிங் லைக் எ வாவ். அல்வா சார், அது ஒண்ணு தான தம்பி இவங்க சொன்னதுல, சாஃப்ட்டா தொண்டையில போய் அப்படியே இறங்கற ஒரே ஐட்ட அது நல்லா இருக்கு. அழகா இறங்குது. தட்ட டைஜஷனே ஆகாது சார் சாப்பிட்டா. பல்லெல்லாம் வலிக்கும் சார் சாப்பிட்டு. பல்லுல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பற்கல்ல பிரச்சனையா? அம்மா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? கம்மியா இருக்குன்னா அப்நார்மல் டேஸ்ட சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு நார்மல் நல்ல டேஸ்ட் உங்களுக்கு சாதாரணமா இருக்கு. தின்பண்டங்கள்ல காரசாரமான ஒரு தின்பண்டம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. காராச்சேவ்லாம் நாங்க கடையிலேயே வாங்கி நிறைய சாப்பிட்டோம் சார். காரப்பணியாரம் செய்யலாம், அதுல ஒரு பச்சை மிளகாய், அந்த டேஸ்ட் உரப்பு அவ்வளவுதான் இருக்கும். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அதுக்கு ஒரு காரமா உங்களுக்கு வேணும்னா தக்காளி சட்னில கொஞ்சம் ஒரு மிளகாய கூட போட்டு ஒரு சுள்ளுன்னு அந்த டேஸ்ட் தான் கொடுக்க முடியும். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. பணியாரம் செஞ்சு கொடுத்து பணியாரம் வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தாங்க. நீங்க கேக்குற கார வீட்டுல போட மாட்டாங்கம்மா. அம்மாக்கள் வந்து அந்த நிதானம் பாப்பாங்க. ஆனா எனக்கு இந்த சேஞ்ச் பிடிக்கலப்பா. அப்ப சுவையில ஒரு நிதானம் இருக்கணும்ல? வேண்டாண்டா. இப்போ வந்து யூத் மதியில வந்து இந்த ஃபுட் ஸ்கெட்யூலே மாறி இருக்கு. ஸோ நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல. ஏன்னா இது வாலிப வயசு. லஞ்ச் குட்டினருக்கும் நிறைய ஒரு கேப் இருக்கு. ஸோ அந்த ஸ்நாக் டைம்ல வந்து யாருமே இந்த முறுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஃபில்லிங்காக இருக்காது. ஆறு வேலை சோறுனாலும் மேற்கொண்டு நொறுக்கு தின்னி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. ஈடுபட்டு முடியாது.
இந்த அவமானம் உனக்கு தேவை. நான் என் வேலையை காப்பாத்துறதே பெரிய வேலையா இருக்கு, இதுல உட்காந்து அந்த வேலையை நான் ஏன் பாக்கணும்? இவ்வளவு நோண்டி நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேக்குறடா, நீ என்ன பாக்குற? படிப்புக்கு ஏத்த வேலை தேடிட்டு இருக்கேன். உங்க ஸ்நாக்கை வயிறு ஃபில் பண்ண மாட்டேங்குது. ஸ்நாக்ஸ்ன்றது என்ன சார்? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேக்குறாயா? வயிறு ஃபுல்லா வரதுக்கு பேரு சாப்பிடுறதுன்னா அது பிரேக்ஃபாஸ்ட். அப்பா முடியாதுப்பா, உங்களோட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. ஸ்நாக்ங்கிறது ஒரு இடைப்பட்ட காலத்துல ஒரு சின்ன அளவுல எடுத்துக்கிறதா ஸ்நாக். யோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. அப்ப அந்த ஸ்நாக்கை நீங்க பிரேக்ஃபாஸ்டாவோ லஞ்சாவோ எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் ஆகும்? கரெக்ட் தான் சார், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஒரு ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரீடம் இருக்கணும். ஆனா இது புடிச்சா இருக்கனே, புடிச்சா என்கிட்ட இப்படி ஒரு ஸ்நாக் நான் வெளியில சாப்பிடுறேன் பா. உங்ககிட்ட இதுக்கு என்ன பாரு, குணங்கட்டும் போட்டி. மசால் பூரி, பானி பூரி மாதிரி மசால் பூரி. மசாலா பூரி சார். பின்னால நம்ம வீட்டுல வந்து அது கீக்குள்ள பண்ணா சாம்பார் மெதுவடை, அதுல வந்து இவங்க கேக்குற மாதிரி சொல்றேன். நல்ல ஐடியாவா இருக்கு, எங்க சொல்லுங்க. ஆனியன், கொத்தமல்லி, கொஞ்சம் காரா பூந்தி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் இருக்கும். வாங்கி புடச்சு பொங்கி சாப்பிட்டுக்கலாம் ஐயா. பானிபூரி, பானிபூரி ரொம்ப சிம்பிள் ஐட்டம். பானிபூரி கீக்குள்ள அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு கேக்குறாரு. ரசவடை வந்து பாத்தீங்கன்னா அது ஈக்குவல் கூட. எனக்கு என்னமோ கடைசியில உங்களுக்கு மெதுவடையை தவிர ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். குழந்தைக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அப்படின்னா சமோசா, எக் பஃப்ஸ், சிக்கன் பஃப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்குனே அவங்க கிட்ட என்ன மறுபடியும் ஆண்டாளுடைய அந்த அக்காரவடிசல் கழுவிக்கிட்டு அப்படி ஒரு விரல்ல எடுத்து லைட்டா அப்படி நக்கிட்டு டேஸ்ட் பண்ணுங்க. முதல்ல அது உங்க டேஸ்ட் பட்ஸ்க்கு போணும். நீங்க வந்து அப்படியே முழுங்குறீங்க. பள்ளி முட்டாயா, லோடுகு 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 முழுங்கின்னு இருக்கிற மெது மெதுவா ரசிச்சு ருசிச்சு. பட் அவங்க சொல்லல, ஒரு சின்ன கிரேவிங் வந்துச்சா இல்லையா? எப்படி அடிச்சார் வந்து அடியாப்பா இவ்வளவு பேருக்கு வருதே. நம்ம டேஸ்டோ வாரா டேஸ்டோ சூடா அதிரசம் சாப்பிடறப்ப ஒரு டேஸ்ட், அது கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு டேஸ்ட், ரெண்டாவது நாள் ஒரு டேஸ்ட், நாலாவது நாள் ஒரு டேஸ்ட். இந்த பையனால இந்த பொண்ணை இதை சாப்பிட வைக்கணும். விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேனா? அதாவது முறுக்கு சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு, மாற்றம்டா 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 கடிக்க முடியாது கொஞ்சம். என்னமா வெளிநாட்டு ஹீரோயின் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறேன்? முன்பல்ல யார் சாப்பிடுவா? சைடு பல்ல தானே சாப்பிடுவா? நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. ஐயோ, என்ன பொருள் கட்டி ஆகிட்டாரு. சத்தம் வரணும், முறுக்கு சாப்பிட்டா சாப்பிடுமா? நான் சாப்பிடவா? சத்தம் வருதா பாக்குறியா? என்னடா அது? இந்த மாதிரி நேரத்துல எடுத்தா தான் எடுத்த மாதிரி வந்துரு வந்துரு. நல்ல அழகா ஷேப்ல இருக்கு ஒரு முறுக்கு எடுங்க. என்ன பாத்திரம் கதைக்கே ஆவாது. அப்புறம் அல்வா பிடிக்காதுங்கறீங்க? இந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல அம்மா.
என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. இல்ல ஆக்சுவலா அவங்களுக்கு கொடுக்காம ஏன் உங்க இந்த பையனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஏதாவது ஒண்ணு கிறிஸ்பியா இருக்கான்னு எங்களை சேலஞ்ச் பண்ணாங்க. அந்த கடைசி பொண்ணு அந்த மாதிரி சொல்லுச்சு. என்ன என்ன தேடுறாங்க? நீ மாமா இங்க. ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே. இந்த கம்பாடை ஒண்ணு, இது வந்து கொத்துமுறுக்கு. இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிட சாப்பிடதான் உங்களுக்கு பழகம். நம்ம வீட்டுக்கு வாங்க, நல்லா பழகுங்க. எனக்கு என்ன புரியலனா, ஏமா இவ்வளவு ரசிச்சு செய்றாங்க, எப்படி உங்களுக்கு இது பிடிக்கலங்கறியா? அப்படி கேளுங்க, அறி வரட்டும். கீழ உட்காரணும், நெயில்ஸ் கட் பண்ணனும், இலையில சாப்பிடணும், இந்த ரூல்ஸ் வேண்டாம். ஓ, அதான் இந்த பொண்ணு ஃபுட் ஃப்ரீடம் நாப்லயோ? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஆ, கார சீட் இருக்கான், ஏதோ மாப்பிளை விருந்து வைக்கிற மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஐடியா. முதல்ல அவருக்கு எது கொடுக்க போறீங்க? ரவா லட்டு சார். ரவா லட்டு முதல்ல, இதா ரவா லட்டா? ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. இது போலியில எனக்கு இது அதிர்ச நம்பிக்கை இல்ல. இது சரியும் பிக்க முடியல. ஏன் இப்படி பாக்குறார்? இது என்ன ஐட்டது? இது சீனி மிட்டாய். சீனி மிட்டாய் யாரங்க? உங்க தலைமுறையில நீங்க சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன். அது சாப்பிடும்போது கடைசி இது வரைக்கும் அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும் சார். சூட தேங்காய் பருத்தியை அதை அந்த கொஞ்சம் சூட்டில் சாப்பிட்டோம்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏய், உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனால தான் தின்னுக்கிட்டு. நீங்கள் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ்கள்? சக்கரைவள்ளி கிழங்க சுமட்டியில் சுட்டுட்டு சாப்பிடுவோம். பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டா அது நல்ல நார் மாதிரி, அதுல ஒரு சாறு வரும் பாருங்க அப்படின்னு.